ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, எக்ஸைட்டிங்கான, வேற லெவலான ஒரு விஷயம் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, டைட்டில் பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் பகீர்ன்ட்ருப்பீங்க. ஸோ டைசன் ப்ளஸ் கிளாசியர் M416 கிளாசியர் மேக்ஸ் கேம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கையில் பார்த்தீங்கன்னா கிளாசியர் மேக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கேம் ப்ளே வந்து உழுக்கில் இருக்க போது, ஓ மை காட், ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் ஸோ மேக்ஸ். ஸோ எப்படி இருக்க போது உழுக்கில் போயிட்டு பார்க்குங்க, பாருங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இது ஒரு சீரீஸாக வந்து அமைய போகுது. அது என்னென்ன சீரீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முடியும் மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நான் கையில் வச்சிருக்க அக்கௌண்ட்டு யாரோட அக்கௌண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மாஃபியா ப்ரோவோட அக்கௌண்ட் தான். அவரோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா இடையில யூசி கிவ்அவேவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் February 14 மிகப்பெரிய ஸ்பெஷல் கிவ்அவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ராயல் பாஸ் கிவ்அவே, யூசி கிவ்அவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோலாகலமே பண்ண போகிறாங்க. அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் அவரோட லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேரும். ஓகே, இன்னொரு சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 அவுட்ஃபிட் வச்சு ஒரு ஸ்பின் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பின் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நான் தான் ஸ்பின் பண்ணேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போது என்னைக்குன்னு சொல்லிட்டு வீடியோ என்றைக்கு போடணும் அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு 24 hours இந்த அக்கௌண்ட் வந்து என்கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ ரியலி வேற லெவல்னே சொல்லலாம். ஏகேஎம் கிளாசியர், M4 கிளாசியர், M4 ஃபுல் மேக்ஸு, கிளாசியர் மேக்ஸு, ரியலி வேற லெவல் கைஸ் என் கையில். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவரோட அக்கௌண்ட்டில் யூசி இருக்குது. அப்படியே யூசியை வச்சு ஒரு ரீநேம் கார்டு வாங்குறோம், அந்த இடத்துல நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அக்கௌண்ட்டை தூக்கிட்டு ஓடிடுறேன் கைஸ். ரியலி வேற லெவல், அவ்வளோ கன் ஸ்கின் வந்து உள்ளே இருக்குது. அப்படி அக்கௌண்ட்டை பார்க்குறப்ப இப்படி கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேக்ஸ் கிளாசியரை வச்சு பார்க்க போகிறேன். அங்கே பாருங்க என்னோட கையில், நான் அதை ஃபீல் பண்ணேன் காய்ஸ். அந்த ஃபுல் மேக்ஸ் எடுத்து கையில் ரொம்ப கிரேசியாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். ரியலி வேற லெவல் அந்த ஃபுல் மேக்ஸ். அதோட க்ளோனஸை பாருங்களேன், அந்த கன்ஸ்கின்னோட க்ளோனஸ், ஓ மை காட், ரியலி வேற லெவல். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கன்ஸ்கின்னு ஃபுல் மேக்ஸு. M4 கையில் எடுத்ததுலேருந்து அதை அப்படியே சுற்றி சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தேனா பாருங்கள், அந்த கன்ஸ்கின்னோட க்ளோனஸை பாருங்கள், அப்படியே பழங்கிக்கல் மாதிரி அப்படியே பல பழகுது. இந்த கன்னை எடுத்துகிட்டு மெட்ரோ மோட் அப்படியே டார்க்னஸ்க்குள்ளே போனீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும், அப்படியே ஜொலி ஜொலிக்குதே பிரம்மாண்டமாய் அப்படின்ற மாதிரி. ரியலி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு க்ளோனஸ், செம்ம கிரேசியாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட வேணால் M4 இல்லாமல் இருக்கலாம் கிளாசியர், பட் ஃபுல் மேக்ஸ் அதோட கேம் பிளே கையில் ஏற்றி அப்படியே சுட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அதை ஃபீல் பண்ணாமல் இல்லை. மேக்ஸ் கையில் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து M4 மேக்ஸில் ஷூட் பண்ண போகிறேன், அதோட ஹிட் எஃபெக்ட்டு. ஸோ இதில் கைரோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆடிட்டே இருக்கு. அங்கே பாருங்க ஹிட் எஃபெக்டை, ஓ பாய், ஓ அங்கே பாருங்க, அங்கே பாருங்க புகைய, வெள்ளை புகை, லூட் கிரேட்டு, அநியாயம் பண்ணுறாங்க. ரியலி வேற லெவல். ஒவ்வொரு தடவை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த ஹிட் எஃபெக்ட், இது வந்து நான் வந்து இதுக்கு லூட் கிரேட் இருக்குன்னு நினச்சேன் ஏகேஎம்க்கு, பட் ஏகேஎம்க்கு வந்து லூட் கிரேட் வந்து இல்லை, பட் M4க்கு லூட் கிரேட் இருக்குது. தெறிக்க விடுறோம், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே என்னோடய கிளான்மேட்ஸ், டிஸ்கார்ட் சர்வரில் இருக்கவங்க. வாங்க ப்ரோ, ஒன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு எங்களை வந்து ஷூட் பண்ணுங்கள் ப்ரோ, கிளாசியர் கையால் சாகிறது வந்து சொர்க்கம் ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேம் பிளேக்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ஹிட் எஃபெக்டோட ஃபீல், ஓ மை காட், அந்த சைடில் ஃபேரோ ஷூட்டோட அந்த பளிச்சு பளிச்சுன்னு அப்படி மின்னல் தெறிக்குதுங்க ஒவ்வொரு இதுலேயுமே. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இது ஃபுல் மேக்ஸ். நான் கையில் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன், தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்துச்சு, வேற லெவல். அந்த கல்லோட இதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேக்ஸோட லெவல், அதாவது மேக்ஸ் லெவல்ன்ற மாதிரி மேக்ஸ் லெவல் கன்ஸ்கின் எடுத்து இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் இதை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இதை நம்ம சேனலில் தனி ஒரு சீரீஸாகவே வரும். ஸோ அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்பீங்க. என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், பட் எல்லா மேக்ஸ் கன்னையும் கையில் எடுத்து அப்படி அதை சுட்டு அதை ஃபீல் பண்ணி அது கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கணும். என்கிட்ட இல்லைனாலும் நம்ம சேனலில் இருக்கும் கைஸ், அவ்வளோதான், வேறு லெவல். அங்கே பாருங்கள் அந்த புகை, ஓ பாய், வேற லெவல். இதில் கிங் ஆஃப் ஃபயர் தான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணார், ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்புறம் மாஃபியா ப்ரோ வந்து கொடுத்துருந்தார் இந்த அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ எல்லாரையுமே கில் பண்ணியாச்சு. ஸோ MVP வந்தாச்சு, MVP வேற லெவல். ஸோ இப்போ வந்து ஒரு 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 ஸ்லைட் ஷோ வந்து காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக M4 மேக்ஸால் வந்து கில் பண்ணுது. அப்படியே அந்த லூட் கிரேட்டை பாருங்களேன், அப்படியே புகையுது. இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப அப்படியே அந்த ஸ்னோ
மேன்ஸ் ரியலி வேற லெவலுங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கில் பண்ணது எல்லாருமே நம்ம பசங்க தான். எனக்காக வந்த அனைவருக்கும் நன்றி. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அப்படியே அந்த பனி போர்வை அடாடாடாடா வேற லெவலியா ஃபென்டாஸ்டிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா நாக்கு வச்சு இந்த கடைசி பிளேயரை கில் பண்ண உடனே அந்த லூட் கிரெட் வரும் பார்த்தீங்கன்னா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வேற லெவல். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த புகை அந்த கிரேட்டு ஃபென்டாஸ்டிக். இப்போ அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் எமோட் வேற அப்படியே ஊதுறப்போ ஒரு ஜூம் அடாடாடாடா வேற லெவலுங்க. இப்போ என்னோடய வியூ கடைசி கில்லு அங்கே பாருங்க, இந்த மாதிரி கில் பண்ணால் எப்படி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம் மேட்ச்சில் பண்ணது தான் கைஸ். ஓப்பனாக சொல்ல போனால் பெரிய லெவலில் கேம் பிளேலாம் எனக்கு பண்ண தெரியாது, பட் ரூம் மேட்ச்சில் வச்சு செஞ்சாச்சு. இப்போ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சுற்றி நின்ட்டாங்க. அந்த ஹிட் எஃபெக்ட் பாருங்களேன், அந்த எஃபிபியில் போட்டு அதை அடித்தோம்னா அப்படியே பளிச்சு பளிச்சு மின்னல் அடிக்கும். இப்போ லாஸ்டிக் கிரேட்டு. ஸோ இப்போ வந்து ஷூட் பண்ணுறோம். வாவ், வேற லெவல் கைஸ். அதை சுற்றிலும் அது வர்றது அழகு இருக்கு. ஐயோ, அம்பிட்டு அழகு வேற லெவல் ஃபென்டாஸ்டிக்யா. இதை வேற கேமரா ஆங்கிளில் பார்ப்போம். இது வந்து ஸ்பெக்டேட் வியூவு. ஒவ்வொரு கில்லையும் அப்படி ரசித்து ரசித்து அடடடட அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டு கில்லு அப்படியே புகையும் பாருங்கள். வாவ், அந்த வெள்ளை புகைங்க அங்கே பாருங்கங்க, அதுதாங்க அழகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோட் வேறு, அந்த சுற்றிலும் அந்த பனி அடாடாடா. அன்னைக்கு பண்ணாத அலும்பே கிடையாது கைஸ், அவ்வளோ அலும்பு பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ எம் டோட்டலி கிரேசி அபவுட் M416 கிளாசியர் மேக்ஸ். வேற லெவல் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு, ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த ஒரு நாலு கிரேட்டு நாலு பேரையும் அப்படி ஒன்றா நிற்க வச்சு கில் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபைனல் கில் பண்ணிடலாமா, அந்த ஃபைனல் ஃபைனல் ப்ளூ. ஸோ அந்த ஃபைனல் ப்ளூ பண்ணுறப்ப நாலு பேர் மேலேயும் அப்படி அந்த கிரேட் புகையும் பாருங்கள், அது அழகாக இருக்கும். வாவ், அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த லைஃப் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பனி அந்த விழுகிறது அடாடாடாடாடா வேற மாதிரிங்க, எம்பிட்டு அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த கிரேட்டையே சுற்றி 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 பார்த்தோம்னா பார்த்துக்கங்களேன், அம்பிட்டு அழகுனா பார்த்துக்கங்க வேற மாதிரி. இந்த ரூம் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். வேறு லெவல். அதுவும் கிட்டத்தட்ட இந்த ரூம் மேட்ச் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் கைஸ். அந்த ஒரு மணிக்கு கூட கிட்டத்தட்ட 22 பேர் 30 பேர் வந்து வீசில் இருந்தாங்க. அங்கே பாருங்கள் அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸை, இதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடியோ. ஸோ இன்னும் மெமரபுளாக என்னோடய சேனலில் இருக்கும், நான் எடுக்கிறேன் மேக்ஸ் பண்ணுறேன். பார்ப்போம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஃபியா ப்ரோ இந்த தேர்ட் ஐடியா வந்து அவர் சேல் பண்ண போகிறாரு. நீங்கள் இந்த ஐடியா வந்து வாங்கிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி பேசிங்க கைஸ். அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்கன் மேக்ஸ் லேப்கன்னோட சீரீஸ் வந்து பண்ணலான்ட்ருக்கேன். என்கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்ம சேனலில் மேக்ஸ் கன்னோட சீரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா M4 கிளாசியர் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 பேர் இறக்கி அந்த 99 பேரையும் கில் பண்ணி லூட் கிரேட்டோட இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிரேசியான விஷயங்கள் வீடியோஸ்லாம் வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி கண்டென்ட் இல்லைன்றனால டிசைன் டிசைனாக கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் லேப் கன்ஸ். அடுத்தது எந்த கன்னை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. எனக்கு இந்த வீடியோ பர்சனலாக ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் கிளாசியர் மேக்ஸை கையில் எடுத்து ஒரு பிளேயரை ஷூட் பண்ணி அந்த லூட் கிரேட்டை நான் பார்த்துட்டேன் கைஸ். இதுக்கு மேலே இன்னியா வேணும், வேற மாதிரி ஃபீல் இருந்துச்சு கைஸ். மாஃபியா ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன் ஸ்கின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. மாஃபியா ப்ரோட சேனல் டெய்லி லைவ் கண்டக்ட் பண்றாரு, கிவ்அவே கண்டக்ட் பண்றாரு. அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க கைஸ். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, நிறைய பேர் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானோட கிளிக் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோல வந்து பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ், பை, see you soon guys.